ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசு அறிவிப்புன்னு சொல்லிட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆயிரம் நிதி யார் யாருக்கு கிடைக்கும் எப்படி பெறுவது மாவட்ட வாரியாக உதவி எண்கள் என்ன மின்னணஞ்சல் என்னன்றதை கொடுத்துருக்கேன் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் அமைப்புக்கு இருக்கா சார்ன்றதை கேட்டிருக்கீங்க அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் பிறகு தமிழக அரசு கொடுத்துருக்க டீட்டெயில் அண்டு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாக வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் உதவி எண்கள் இருக்குது மின்னஞ்சல் இருக்குது நீங்கள் அணுது அணுகுனீங்கன்னா போதும் அவங்க டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க யாராருக்கு கிடைக்கும் என்பது உங்கள் இப்போ டெய்லர் கிடைக்குமா சார் பெயிண்டர் கிடைக்குமா சார்ன்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க ஆனால் கவர்மெண்ட் கொடுத்துருக்க டீடைல் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இப்போ சொல்லலை அவங்களாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ன்ற இதுவில் வரல ஆனால் மாவட்ட வாரியாக கொடுத்துருக்க அமைப்பு சாரா தொழிலாளர்களில் அவங்களும் இருக்காங்க அது வந்து நீங்கள் அந்த மாவட்ட வாரியாக மின் அஞ்சல் முகவரி எண் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்காங்க அங்கே அப்படி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பாருங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழவே ஹலோ என்ற ஆப் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் யூடியூப்பில் போகிற வீடியோவில் ஹலோ ஹாப்லேயே வரும் நீங்களும் ஃபாலோ பண்ண முடியும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் கூட ஃபாலோ என்ற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது ஏப்ரல் மாதம் கொடுத்துருந்தாரு மே மூணாந்தேதி வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் சொல்லிவிட்டு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் மீண்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதாவது இப்போ திரும்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஏப்ரல் ஒரு பத்தாம் தேதின்ற மாதிரி நினைக்கிறேன் பன்னெண்டோ பத்தாம் தேதியோ கொடுத்துருந்தாங்க அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலவாரியம் என்பதை பார்த்தால் சலவை தொழிலாளர்கள் முடித்திருத்துவர் பனைத் தொழிலாளர் கைவினை கைத்தறி மற்றும் நெய்தல் தொழில் பதனை செய்தல் பண்ப பண்பாண்ட தொழிலாளர் வீட்டு பணியாளர் நெசவாள தொழிலாளர் நல வாரியம் சமையல் தொழிலாளர் கிராமிய கலைஞர் தூய்மை பணியாளர் கதிர் கிராம தொழிலாளர் மீன்வள மீன்வார நலவாரியம் மூன்றாம் பாலின நலவாரியம் பழங்குடியின நலவாரியம் சிறுவ வியாபாரி நலவாரியம் பூசாரிகள் நலவாரியம் உலக மாக்கள் நலவாரியம் நாட்டுப்புற கலைஞர்கள் சிறுபான்மையினர் நரிக்குறவர்கள் திரைப்பட தொழிலாளர் அதே போல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்தி மு முந்நூற்றி எழுபது பட்டாசு தொழிற்சாலை இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி தொழிலாளர்கள் ஓ இது என்றது என்னென்னா நீங்கள் வந்து இஎஸ்ஐயில் நீங்கள் வந்து இஎஸ்ஐ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது வந்து அமைப்பு சரலா தொழிலாளர்கள் இஎஸ்ஐ என்றது ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் வந்து இது அதாவது தையல்காரங்க பெயிண்டருங்க அவங்களாம் வந்து நலவாரியமாக இருக்காதது அவங்களுக்குன்னு ஒரு நலவாரியம் இல்லாதனால இஎஸ்ஐ திட்டத்தின் கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கலான் தமிழ் சொல்லியிருக்காங்க மேலும் ஆயிரம் கொடுக்குறாங்க இது வந்து மாவட்ட வாரியாக நீங்கள் எப்படி சார் இதுக்கு அப்ளை பண்ணணும் இது மாவட்ட வாரியாக கேட்டிருந்தீங்க அது எப்படி என்ற பார்க்கலாம் இது மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இது இதுதான் டிஸ்ட்ரிக்ட் என்ஐசி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க உங்களோட மாவட்டம் எது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஏதோ ஒரு மாவட்டத்தை கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எனக்கு கரூர் டிஸ்ட்ரிக்கை கிளிக் கிளிக் பண்ணுறேன் உங்களுக்காக நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு ஆனால் கரூர் டிஸ்ட்ரிக் க்ளிக் பண்ணி காட்டுறேன் எடுத்து பாருங்க இதான் கரூர் டிஸ்ட்ரிக் வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் பல சொல்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கனாக்கா அரசு துறைகள் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அரசு துறைகளில் கிளிக் பண்ணிங்கனாக்கா அரசு துறையை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த அந்த ஆதிதிராவோட பழங்குடியல் துறை தேர்தல் துறை புவியியல் துறை வேளாண் துறைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா தொழிலாளர் துறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் தொழிலாளர் துறையை சொடுக்குகன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது லிங்க் இது இங்கே லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா துறையின் தொழில் தொழிலாளர் துறையில் வந்து என்னென்ன அமைப்புசாரா தொழிலாளர் துறைன்றது கொடுத்துருக்காங்க தொழிலாளர் நலவாரியம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தொழிலாளர் நலவாரியம் இருக்கோ அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மாவட்ட வாரியாக தொழிலாளர் துறை அலுவலக கட்டிடம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா தொழிலாளர் உதவி ஆணையர் ஒருங்கிணைந்த துறை அலுவலக கட்டிடம் சன்னதி தெரு வெண்ணை வெண்ணெய் மலை கரூர் அஞ்சல் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இந்த அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இவங்க தான் உதவி செய்வாங்க இன்னொரு பாட்டுமான காஞ்சிபுரத்தை கிளிக் பண்ணுறேன் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷுன்றத தமிழ் நீங்கள் மாற்றிங்க தமிழில் மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொ துறைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா தொழிலாளர் துறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த தொழிலாளர் துறையை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமூக நலத்துறைன்னு கொடுத்துருக்காங்க இதில் த காஞ்சிபுரத்தில் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் ஒரு அட்ரஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்களும் போய் கிளிக் பண்ணி அளவு அப்ளை பண்ணலாம் தொழிலாளர் நல வாரியங்கள் என்னென்ன இருக்குன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதே போல் தான் எல்லா மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்ட வாரியாக வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கான மாவட்டத்துக்கான டீட்டெயில் வந்து நீங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் பாருங்கள் அந்த 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 உங்களோட மெயில் ஐடி அதாவது உங்கள் நம்பரு வேணுன்றவங்க கால் பண்ணி கேளுங்க டெஃபினட்டாக மெயிலில் ரிப்ளை பண்ணிங்கனாக்கா அவங்க உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பேரிடர் மேலாண்மையிலேருந்து எண்பத்தாறு கோடி ரூபாய் வந்து கடனை அதாவது கொடுத்துருக்காங்க அமைப்பு சாரா தொழிலாளருக்கு பல தொழிலாளர்களுக்கு கொடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பெயிண்டருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பெயிண்டரு தையல் துறை துறை தையல் துறை செய்கிறவர்களுக்கு துப்புரவு பணியு போன்ற பல்வேறு துறைகளுக்கு வந்து மேலும் எண்பத்தாறு கோடி பேரிடர் மேலாண்மையிலேருந்து வாங்கியிருக்காங்க இதுக்கு இனி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அந்த டீட்டெயில் தான் இதுவும் அந்தந்த மாவட்ட வாரியாக தொழிலாளர் துறையின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் போர்ட்டரில் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ